Hi friends, welcome to Aditi's Creative World. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி பெப்பர் சிக்கன் கறி. தேவையான பொருட்கள்: சிக்கன், சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய், பட்டை, கிராம்பு, சோம்பு, கடுகு, கருவேப்பிலை, கொத்தமல்லி, இஞ்சி பூண்டு பேஸ்ட். இப்போ ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம். எண்ணெய் சூடானதுக்கப்புறமா அதில் கொஞ்சம் கடுகு, கடுகு வெடிச்சதும் அதில் கொஞ்சம் பிரியாணி, பட்டை, கிராம்பு இதெல்லாத்தையும் சேர்க்கலாம். மூணு பச்சை மிளகாய், கருவேப்பிலை, இதெல்லாம் சேர்த்துட்டு ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுடலாம். சின்ன வெங்காயம் ரெண்டா கட் பண்ணி வச்சிருக்கேன், அதையும் நம்ம இதில் ஆட் பண்ணிட்டு நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா கொஞ்சமா உப்பு, இஞ்சி பூண்டு பேஸ்டோட பச்சை ஸ்மெல் போனதுக்கு அப்புறம் நம்ம சிக்கனை போட்டுலாம். சிக்கன் ஆட் பண்ணதுக்கப்புறமா அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா சிக்கனில் இறங்குற மாதிரி நல்லா கலரி விட்டுக்கணும். நல்லா கலரி விட்டதுக்கப்புறமா மூடி போட்டு மூடி வச்சிடலாம். கொஞ்ச நேரம் ஸ்ட்ரீம்லேயே வெந்ததுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா லைட்டாக தண்ணி விட்டுருக்கோம். சிக்கன் ஆல்ரெடி தண்ணி விடும்ல, நம்ம இதில் அடிஷ்னலாக எந்த தண்ணியும் யூஸ் பண்ண போகிறதில்ல, ஸ்டீமில் பாயில் ஆகிற தண்ணி மட்டும்தான். இதே மாதிரி க்ளோஸ் பண்ணி வச்சோன்னா ஒரு 10 மினிட்ஸில் சிக்கன் வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம பெப்பர் ஆட் பண்ண வேண்டியதான். இப்படி நம்ம க்ளோஸ் பண்ணி வேக வைக்கும் போது ஒரு 10 மினிட்ஸில் சிக்கன் வந்துடும். அப்புறம் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பெப்பரை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா ஒரு டைம் மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கு கருவேப்பிலை, கொஞ்சம் கொத்தமல்லியாலையும் ஆட் பண்ணிக்கலாம். கடைசியாக ஒரு டைம் மிக்ஸ் பண்ணிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், பெப்பர் சிக்கன் ஃப்ரை ரெடி. Thanks to all my viewers. Keep watching and please do subscribe.